எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் எடியும் வரை ஆர்ப்பரிப்போம். கரங்கள் எடுத்து வந்து சொல்லுங்களேன். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் எடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எழுப்புதலின் நேரம் அல்லோ, கரங்களை தட்டி யோசுவாவின் காலம் அல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் எடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஓதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். கரங்களை தட்டி எக்காலம் ஓதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. கரங்களை தட்டி சொல்லுங்களேன். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் எடியும் வரை ஆர்ப்பரிப்போம். கரங்களை தட்டி தேவாதி தேவனை நாம் ஆர்ப்பரிக்க போறோம். இயேசுவேன் சொல்லுங்களேன். அப்பா, இந்த வேளையில உமையா நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவர்களே, துதிக்கும் நமக்கு தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. சொல்லுங்களேன். துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. கொண்டு திடமனதா இருப்போமே, இந்த பாரதத்தை சுத்தி சுத்தி இருப்போமே. கரங்களை தட்டி கொண்டு திடமனதா இருப்போமே, இந்த பாரதத்தை சுத்தி சுத்தி எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. கரங்களை தடி ஒரு அகத்தரம் அத்தல சத்துவகம் யோசுவாவின் காலம் அல்லோ. கரங்களை தடி அவர் நாமம் சொல்லும் பொழுது, இயேசுன்ற நாமத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது, அவர் நாமத்தை சொல்லி பாடும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்க தடைகள் உடைய போகிறது. நம்மளுக்கு விரோதமாக எழும்புகிற யோர் தான் நதிகளும் செங்கடலும் ரெண்டாய் பிளங்க போகுது. கரங்களை தட்டி கரங்களை தட்டி கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் கரங்களை தட்டி சொல்லுங்க. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே, மாராவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் உன் கசப்பை கர்த்தர் மாற்ற போகிறார். யோர்தானின் நதிகளில் எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போ. எழுப்புதலின் நேரம் அல்ல, இது எங்களோட காலம் ஆண்டவர. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் இல்ல. சொல்லுங்களேன். மாம்சத்தோடும் நமக்கு யுத்தம் இல்ல, சர்வ வல்லவரின் ஆயுதத்தை சாத்தானின் ராஜ்யத்தை சொல்லுங்களேன். வல்லவரின் ஆயுதத்தை சாத்தானின் ராஜ்யத்தை எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் எடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எல்லாம் எந்திரிச்சு நின்று தேவன் ஆர்ப்பரிப்போமா? கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் பாட போறோம். அவர் நாமத்தை சொல்லி
அவர் நாமத்தை சொல்லி சொல்லி துதிக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் இருக்க தடைகளை கர்த்தர் உடை தருகிறவராக இருக்கிறார். எல்லா கரங்களை இப்படி வைங்களா, கரங்களை இப்படி கை மூடி. கையை இப்படி மூடி இப்போ சொல்ல போகிறோம். கையில் நம்மளுக்கு ஆயுதத்தை கர்த்தர் கொடுத்துட்ட சொல்லுங்கள். அப்பா எனக்கு சொல்லுங்கள், ஏதோ அரிசியை கையில் கொடுத்த அந்த கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னா அந்த கையில் அரிசி வாங்கி வச்சிருப்பேன். கையில் அரிசி இல்லை, கையில் பட்டயம் இருக்கு. எதிரி வந்தால் குத்துறதுக்கு கையில் என்ன இருக்கு, பலம் இருக்கு. ஒரு ஆமேன் சொல்லுவோமே, சொல்லுங்க. வந்தா சத்ரு வந்தா குத்திடுவேன் சொல்லுங்களேன். அவனை அழிக்க போறேன் சொல்லுங்களேன். மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் இல்லை. எக்ஸசைஸ் செய்வோமே. மாம்சத்தோடு கைகளை தூக்கி நமக்கு யுத்தம் இல்ல, சர்வ வல்லவர் ஆயுதத்தை சாத்தானின் கரங்களை உயர்த்தி, சர்வ வல்ல ஆயுதத்தை சாத்தானின் ராஜ்யத்தை கரங்களை தட்டி. எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் மீடியும் வரை யார் பறிப்போம். கரங்களை தட்டி மீண்டும், எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் மீடியும் வரை யார் பறிப்போம். கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் உடைந்திடுமே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே, மாறாவின் மதுரமாகுமே, விலகி ஓடுமே. கரங்களை தட்டி, மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, தடைகள் எல்லாம் விலகி ஓடுமே. எழுப்புதலின் நேரம் அல்லோ, மன மகிழ்ச்சியோட காலம் அல்லோ. இன்னைக்கு ஜெயம் நம்மளுக்கு. ஒன்றுமில்லாதபடி அந்த மண்ணாய் மறுத்து போடுறதுக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயம். துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. பலங்கொண்டு திடமனதாய் இந்த பாரதத்தை சுத்தி சுத்தி கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். பலங்கொண்டு திடமனதாய் இந்த பாரதத்தை சுத்தி சுத்தி சுதந்தரிப்போமே. எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். போதாது போதாது சொல்லுங்களேன். எழுப்புதலின் யோசுவாவின் காலம் அல்லோ சொல்லுங்களேன். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி. ஓ ரஹதலி தரபாபா நன்றி கர்த்தன். அவர் சமூகத்தில் இருக்கும் பொழுது கர்த்தன் நம்மளுக்கு பலனாயிருக்கிற தேவனா இருக்கிறாமே. கரங்களை இதயத்தில் இது சொல்லுங்களேன். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன், துதித்துக்கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன், துதித்துக்கொண்டே இருப்பேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா
ஆனந்தமே. இயேசுவே சொல்லுங்க, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பே, துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பே. என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். வாயில திறந்து நீங்க பாட போறீங்க. என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பே, துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பே. கரங்களை இழுத்துக் கொண்டு உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்று சொல்லுவே. கரங்களை தட்டி தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்று சொல்லுவே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பே. இன்னும் மீண்டும் ஆவி நரம்பி இன்னும் நான் துதிப்பை ஆண்டுச்சலுங்களேன். மீண்டும் ஒரு வாட்டி துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. சொல்லுங்களேன் அல்லேலூயா. உன் சமூகத்தில் இருக்கும் பொழுது எனக்கு மன மகிழ்ச்சி ஆண்டவர் சொல்றவங்க ஆனந்தமே. துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பே. அப்பா உங்க சமூகத்தில் இருக்கும் பொழுது தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவர் உனக்கு பாதுகாப்பு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். தம்முடைய சிறகுகளால் உன்னை மூடுகிறவரா இருக்கிறார். அவரது வசனம் மாவியின் பட்டயம் எனது கேடகம். சொல்லுங்களேன் அவரது வசனம் மாவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புது பலத்தோடு இழந்து போன அபிஷேகத்தோடு இழந்து போன சரீரத்தோடு துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பே, துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பே. என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். கரங்களை தட்டி இயேசுவே உங்க வல்லம இங்க இருக்க ஒவ்வொருத்தரையும் தொடட்டும் ஆண்டவர். உங்க பலவீனப்பட்ட சரீரத்தை கத்த சுகப்படுத்துகிறவரா இருக்கு. ஜீசஸ் ஜீசஸ். ஒரு சகோதரனுக்கு அடி முதுகு பலவீனம், அடி முதுகுல இருக்கிறவன் பலவீனத்தை கத்தர் இப்பொழுது நிர்மலமாக்கி போட்டு போன சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவே. கரங்களை வைத்து சொல்லுங்களேன் சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவே. அந்த பலத்தை கத்தர் கொடுக்கிற சாத்தானின் உள்ளத்தின் வார்த்தை மூலமாக அதிகாரத்தின் மூலமாக சொல்லுவோமா மீண்டும் சத்தானின் சகல வலிமை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. கரங்கள் உயர்த்தி அல்லேலூயா ஜீசஸ். அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பே
துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் அநேக பயங்கள் அநேக சூழ்நிலை உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது அப்பா என்னை விட்டு அந்த பயங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே சொல்லுங்க அப்பா அந்த பயத்தைக்கு பயத்தை கொடுக்கிற பிரச்சனை இனி நீ காண மாட்டாய் சொல்லுங்களேன் இரவில் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயமில்லை இரவில் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயமில்லை வலிது அடைக்கலம் தங்கும் உறைவிட உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிட கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன் ஆனந்தமே ஆனந்தமே ஷத்துவாதலாதுமா துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டேரு துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டேருப்பேன் வாருங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள் சபை ஆராதனை முடிந்தவுடன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் அவர்களுக்காய் தேவ ஆலோசனை கொடுத்து கடன் பிரச்சனைகளுக்காகவும் மாந்திரிக பிரச்சனைகளுக்காகவும் நோய்களுக்காகவும் விசேஷமாக எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படுகின்றன வாருங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள் எங்கள் விலாசம் இயேசு பேசுகிற திருச்சபை நம்பர் 24/29 கிழக்கு கல்மண்டம ரோடு 2வது மாடி ராயபுரம் சென்னை 600019 லேண்ட்மார்க் கல்மண்டபம் சிஎஸ்சி ஆலயம் அருகில் ஞாயிறு ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன காலை 10 மணி முதல் 12:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன உபவாச ஆராதனை செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 11:00 முதல் 1:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன உபவாச ஆராதனை வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன எங்கள் ஊழியத்திற்கு காணிக்கையின் மூலமாய் தாங்க விரும்பினால் எங்கள் வங்கியின் விவரம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கணக்காளின் பெயர் சார்லஸ் ரோ ஆர் வங்கி எண் 2035849041 ஐஎஃப்சி எண் எஸ்பிஐ எண் 000226 கூகுள் பே மூலமாகவும் உங்கள் பணங்களை செலுத்தலாம் கூகுள் பே நம்பர் 7299723355 உங்கள் உதார்த்தமான காணிக்கை செலுத்தி இந்த ஊழியத்தை தாங்குங்கள்